நடுத்தெருவில் வேணியும் குட்டியும் நின்று கொண்டிருக்க சாங்கை குளத்தில் கலர் கலராக போட்டு ஒட்டி கொண்டிருந்தார்கள். கரையோரமாக கார்கள் விரைந்து கொண்டிருக்க அத்தனை வீடுகளும் ஆனந்தின் வீடு போலவே தோன்றின. இதில் எங்கே என்று ஆனந்தை தேடுவது? அக்கா, இதோ பாரு மாருதி. அட, இந்த மாதிரி கார் இந்த ஏரியாவில் ஏராளத்தில் இருக்குது குட்டி. அப்பா ஆனந்த் வரமாட்டாரா? வந்துருவாரு. பணம் வாங்கி வர போயிருக்காரா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. முதல்ல அவர் வரட்டும் குட்டி. பாஷ்யம் வட்டத்தில் மரத்தடியில் பிள்ளையாரை மனசுக்குள் கேட்டுக்கொண்டாள். ஐயா பிள்ளையாரே, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்புறேன். எப்படியாச்சும் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துரு. திரும்பி வீட்டுக்கு போன போது பரிமளா, என்னாடி எங்க உன் ஆனந்து? இன்னும் அவரை காணும். வருவான் வருவான். வராம எங்க போறான்? உன் ஞாபகம் வந்தா வந்துருவான். எங்கேயாச்சும் ட்ரிப்புன்னு போயிருப்பான் என்றாள் பரிமளா. கோவிந்தராசு கழுத்தில் துண்டு சுற்றி கொண்டு தலையில் கம்பளி முண்டாசு கட்டி கொண்டு வந்து, என்ன பரி, வேல்முத்து எங்க என்றான். தூங்குறாரு. இன்னும் எந்திரிக்கல? ஒருக்கா எந்திரிச்சாரு, சாப்பிட்டாரு, திரியும் படுத்துக்கிட்டாரு. ராத்திரி தண்ணி அதிகமா? அப்படி ஒண்ணும் இல்லையே, உங்க கூட தானே இருந்தாப்ல. அந்த பைய ஆனந்த் வந்தானா? வேணிக்கண்ணு, எப்படிமா இருக்கிற? உன்ன கல்யாணம் கட்டிக்க அவ்வளவு தவிப்பா இருக்கிறேன். நீ இந்த ஆறாத்து பையில போய் விரும்புறியம்மா, நியாயமா? அது வரல தானே? வேணி பேசாமல் இருக்க, அவன் ஏன் வரான் என்றான். வந்துருவாரு, வரலன்னா என்றாள் ராசு. அந்த பேச்சே இல்ல. வரலன்னா என்ன கட்டிக்கிறியா? அந்த சான்ஸையாவ தெரியா? காத்திருக்கிறேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ எவ்வளவு சொல்றியோ அவ்வளோ. அது வரைக்கும் உனக்கு இழைச்சு போட நகை பண்ணி சேர்த்துக்கிறேன். அவன் எங்க வரப்போறான்? எனக்கு என்னவோ வரமாட்டான்னு தோணுது. 3 மாசம் விட்டுட்டு தான் திரும்ப வந்தாரு. இந்த முறை வரமாட்டான். எவ்வளோ எப்படி அவ்வளோ நிச்சயமா சொல்ற என்றாள் பரிமளா. அவன் அப்படியாப்பட்ட ஆளு. எப்படியாப்பட்ட ஆளு? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்றாள் வேணி கோபத்துடன். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வேணி, அதை சொன்னா பொறாமன்னு உன் மேல ஆசைனால அப்படி சொல்றேன்னு. ஆனந்த் எந்த இடத்துல எப்படியாப்பட்ட சவகாசங்கள்லாம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேல்முத்து தான் விசாரிச்சு வச்சிருந்தான். உனக்காக ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ராசு சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சுப்ப. வரட்டுமா பரிமளா? முத்துவை எழுப்பிடு, தூங்கினது போதும். இனிமே கொண்டாட வேண்டிய வேலைன்னு சொல்லு, புரிஞ்சுப்பாரு. வேணிக்கு அப்போதே இருட்டாக இருந்தால் போல் தோன்றியது. மணி என்ன என்றால் குட்டி வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்க குழந்தை பாயில் படுத்துக்கொண்டு சைக்கிள் ஓட்டுவது போல் காலை உதறிக்கொண்டிருந்தது. பரிமளா அவனை எழுப்ப போய் கழுத்தை தொட்டு பார்க்க, சுடுது, காய்ச்சலா என்றாள். ராத்திரி எங்க போயிருந்தீங்க 3 பேரும்? என்ன இளவ தின்னீங்க சொல்லுங்க. வேல்முத்து நடுங்கினான். மண்ணு மண்ணு என்று பிதற்றினான். வேணி கார்பரேஷன் குழாய்க்கு போய் பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்தாள். இன்னும் எத்தனை நாள்? நாளை வந்து விடுவார் நிச்சயம். நாளை பொழுது விழுந்ததும் வந்து விடுவார் என்று வேணிக்கு கணக்கு தெரியவில்லை. குட்டி பள்ளிக்கூடம் போய் பரீட்சை எழுதின பின் அழுது கொண்டே வந்தது. வேல்முத்துவுக்கு ஜுரம் வடிந்து மறுபடியும் வந்து மல்லேஸ்வரம் ஆஸ்பத்திரியில் சீட்டு கொடுத்து ஊசி குத்தினார்கள். ஏதோ விஷ ஜுரமாம். இதெல்லாம் பரிமளாவுக்கு கவலை இல்லை போல் அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுதந்திரமாக அலைந்து கொண்டிருந்தாள். வேணிக்கு எதிலும் கவனமில்லை. வழியையே தெருமூலையே பார்த்து கொண்டிருப்பதை கூட நிறுத்திவிட்டாள். எப்போதாவது சட்டென்று பார்ப்பாள். ஆனந்த் தோன்றுவான் என்கிற எதிர்பார்ப்புடன். ஆனந்த் வரவே இல்லை. அவன் வீட்டையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனந்துக்கு பதில் ஒரு நாள் மாலை ஒரு பெண் தான் விசாரித்து கொண்டு வந்தாள். ஆமா என்றாள். நீங்க யாரு? வேல்முத்துங்கிற ஒரு வீடு தாங்களே. அந்த பெண் வயதுக்கு தகுதி இல்லாமல் பாவடை தாவணி சரியாக மறைக்கவில்லை. பெரிசாக மை தீட்டி பவுடர் அப்பி கருப்பாக இருந்தது. பார்த்தால் கேசு என்று சொல்லும்படியாக. பரிமளாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும் என்று எண்ணி, பரிமளா இல்லீங்களே என்றாள் வேணி. பரிமளாவை தேடிக்கிட்டு வரல நானு. இந்த ஆனந்த் வந்தாரங்க. ஆனந்தா? அவரை எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியும். அவள் கண்கள் அலைந்தன. வந்தாரா இல்லையா? வரலீங்க. எவ்வளோ நாளா? ஏறக்குறைய 15 நாளா வரலீங்க. வேணியை முதல் முறையாக முழுசாக பார்த்து, உங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கினாரா? இல்ல. நகை ஏதாவது கொடுத்தாரா? இல்ல. இந்த பாரு, ஆனந்துக்கிட்ட ஏதாவது சகவாசம் வச்சுக்கிட்ட திருகி போட்டுருவேன். அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல. வெளியே ஒரு புள்ள, வௌத்துல ஒரு புள்ள இருக்குது என்று தன் அடிவயிற்றை தட்டி காட்டினாள். அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கிட்ட அப்பாவி நான் தான். அவன் எது கொடுத்தாலும் வாங்காத, வாய்ச்சாலாக்கா பேசுனா எதையும் நம்பாத. நான் அந்த பேச்சை கேட்டுதான் இந்த கதியில இருக்கிறேன். புருஷனையும் காணல, பெத்தவங்க கூடவும் சண்டை. ஆனந்த் இங்க வரல தானே?
வேணி பதில் சொல்லவில்லை. அவள் கன்னங்களில் இயல்பாக கண்ணீர் வடிந்தது. அந்த பெண் வாயிற்படியில் கீழே உட்கார்ந்து கொண்டு ஒப்பாரி வைத்தாள். எலுமிச்சம் பழம்னு ஏந்தினேன் கையால, இருமனசுக்காரர்னு எனக்கு இருந்த ஜனம் சொல்லலையே. வேணிக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்த பெண் எழுந்து போனதும் பரிமளாவும் வேல்முத்துவும் ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்ப வந்தார்கள். என்ன சொன்னாங்க என்று வேணி கேட்டாள். 40 நாளைக்கு தவறாம வரணுமா, அப்புறம் டபுள் ரோட்ல கடைசியில இருக்குது பாரு, அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுமா. பயந்துருக்கிறாரு. முனியப்பன் கோயில்ல வெள்ளக்கட்டி போட்டு வந்தேன். இது யாரு? பொம்பளை. ஆனந்த விசாரிச்சுட்டு வந்தது. அட, அந்த பொம்பளை இங்கேயும் வந்துருச்சா என்று கோவிந்தராசுவின் குரல் கேட்டது. வேணி, நான் சொல்லல, அந்த கேஸ் தான். இவ மட்டும் இல்ல, ஸ்ரீராமபுரத்துல இன்னொரு பொம்பளை கதை கதையா சொல்லுது. நல்ல வேலை அவங்க கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டாம தப்பிச்ச நீ. உங்க அப்பனுக்கு உடம்பு சரியானப்புறம் வச்சுக்கலாமா? வேணி சும்மா இருக்க, என்ன வேல்முத்து என்றான். வேல்முத்து மண்ணு மண்ணு என்றான். கொஞ்ச நாளாகவே வேல்முத்து அதிகம் பேசவே இல்லை. தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு உள்ளங்கையை பார்த்து கொண்டிருக்காரு. தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சில சமயம் பயமா கூட இருக்குது ராசு என்றாள் பரிமளா. அது வந்து ஒரு மாதிரி கிளியில இருக்காரு, ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் சரியா போயிரும். வேணி என் கூட வா, பணம் கேட்டுச்சோங்க அப்பன். வேணி அவள் பின்னால் சென்றாள். கோவிந்தராசு ஒரு கடையில் நின்று அவளுக்கு ஐஸ் பால் வாங்கி கொடுத்தான். எதுக்காக அந்த ஆளையே வச்சு உருகிட்டு இருக்கிற? அவன் வேசந்தான் இப்ப கரைஞ்சு போச்சுல ஐயா. அவரை எப்பனாச்சும் ஒரு முறையாவது பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டா சமாதானம் ஆயிடும். பார்த்தா கேட்டா என்ன சொல்லுவாங்கற? அவங்க சொல்றதெல்லாம் பொய்யும்மா. ஏன் இத்தனை நாளே கேட்டுற போறேன்? அதுக்கும் ஏதாவது ஸ்டாக்கா பதில் வச்சிருப்பான். கோவா போனேன், பாம்பே போனேன்னு அவன் வாய்ச்சாலாக்குக்காரன். யஸ்வந்தபுரத்துல ஒரு மலையாள பொம்பளை வேற வச்சிருக்கான். கொடைய புடிச்சுக்கிட்டு அழுது கதை கதையா சொல்லுச்சு. இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். பாரு, உங்க அப்பனுக்கும் உடல் நிலை சரியில்லை, குடிச்சு குடிச்சு குடல் சல்லடையா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. உங்க அப்பன் போயிட்டா பரிமளா உனக்கு கல்யாணம் கட்டி வைப்பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை யாரு வேணி காப்பாத்த போறாங்க சொல்லு. உங்க அப்பனா, பரிமளாவா, இந்த கோவிந்தராசுவா, யார் சொல்லு? அதனால நான் சொல்றத கேளு, ஒரு வார்த்தை சொல்லு சரின்னு. அப்புறம் ஆக வேண்டியதெல்லாம் கோலாகலமா கல்யாணத்தை நடத்துறேன் பாரு சொல்லு. வேணி சரி என்றாள். வேணி சரி என்று சொன்னதும் ராசு சந்தோஷ பிரவாகத்தில் அடிச்சக்க, இப்பவே வா லேக் வியூ போய் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று அவள் கையை பற்றி இழுத்தாள். அதுக்குள்ள கையெல்லாம் பிடிக்க கூடாது என்றாள் வேணி. இருவரும் திரும்பும் போது வேணிக்கு கனகாம்பரமும் குண்டு மல்லிகையும் வாங்கி கொடுத்தான். அந்த கணமே ஒரு சேலை வாங்கி தருவேன் என்று அடம் பிடித்தான். வேணிதான் வேண்டாம் என்று தடுத்தாள். தனது மடியில் கட்டி வைத்திருந்த கருப்பு பர்சில் திணித்திருந்த 100 ரூபாய் நோட்டுகளை அவளிடம் அடிக்கடி காட்டிக்கொண்டே இருந்தான். 500 ரூபாய் நோட்டு இருக்கு தெரியும்ல? அப்படியா என்றாள். சாலையில் நடந்து செல்பவர்களிடம் அந்த முகத்தை தேடினாள். ஆனந்தாவது, இனி வருவதாவது? வீட்டுக்கு போன போது பரிமளாவை ஏற குறைய கட்டிக்கொண்டே விட்டான் ராசு. குட்டியை மேலே தூக்கி பந்தாடினான். வேல்முத்து தாடியும் விபூதியுமாக சாமியார் போல இருந்தான். இன்னமும் மண்ணு மண்ணு என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான். எப்படி இருக்கிற வேல்முத்து? மண்ணு. இப்பெல்லாம் பரவாயில்ல, அடிக்கடி கை கழுவுறத விட்டுட்டாரு. மருந்து காட்டமா இருக்குதா? அடிச்சு போட்டாப்புல தூங்குறாரு. வண்டி தள்ளிக்கிட்டு காலையில போறாரே, அதுவே பெருசு. வேணி சம்மதிச்சு வேலு என்றான் ராசு உற்சாகமாக. அப்படியா என்று நிமிர்ந்து வேணியை பார்த்தான் வேல்முத்து. அவளுடைய நேர்பார்வையை தவிர்க்க கண்களை உடனே தழைத்து கொண்டான். அம்மா வேணி, நீ செய்யறது நல்ல காரியம். உங்க அப்பன் கடன் தீர சம்மதிச்சாருப்பாரு, அதை நீங்க எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். கடனுக்காக சம்மதிக்கல, அப்படிதானே வேணி? என் நல்ல குணம் பார்த்துதானே சம்மதிச்ச? வேணி எதுக்காக சம்மதிச்சேன்னு எனக்கே தெரியல என்றாள். வாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ரோடு போலாம், தின்னுட்டு சினிமா பார்த்துட்டு வரலாம். பஸ் பிடித்து சிவாஜி நகர் போய் பஸ் மாறி எம்ஜி ரோடின் நியான் விளக்குகள் இடையில் நடந்தார்கள். குட்டி இருக்கிற சட்டையெல்லாம் எனக்கு எனக்கு என்றது. இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் பின்னால் பெண்களை வைத்துக் கொண்டு தடதடவென்று இடி இடிக்கிறார் போல் சென்றார்கள். பெண்கள் பிளாட்ஃபார தடுப்பின் மீது உட்கார்ந்து கொண்டு சோளக்கொண்டை கடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டே கடந்து செல்லும் போது வாசனை வீசியது. இவங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் என் பொண்டாட்டி எந்த வகையிலும் குறைஞ்சவல்ல என்றான் ராசு. வேல்முத்து புதுச்சட்டையிலையும் பழைய தாடியிலையும் ஒரு மாதிரியாக இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுடன் தனியாக பேச முடிந்த போது, வேணி என்னை மன்னிச்சிருமா? நீ மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டாரு. பாவா இதையெல்லாம் இனிமே பேசி பயனில்லை. இந்த ஆளு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வரவே இல்லை பாத்தீங்களா பாவா? அதுதான் எனக்கு வருத்தம்.
யாருமா? ஆனந்துதான். ஆனந்த் வரமாட்டாமா என்று கையை பார்த்து கொண்டான். ரொம்ப நாளா அரிக்குது, தேய்ச்சு தேய்ச்சு பிரயோஜனம் இல்ல. குட்டி இன்னொரு ஃப்ரூட் சாக்லேட் கேட்டது. ராத்திரி திரும்பும் போது ராசு வேணியின் கையை பற்றி இழுத்தான். நாயா வா, நம்ம ரூமுக்கு போயிடலாம். உடியா அப்புறம், அவரைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறல்ல, பரவாயில்ல போமா என்றாள் பரிமளா. எங்க போறாங்க என்றது குட்டி. போய் படு என்று அவளை பரிமளா திட்ட, வேல்முத்து தன்னை சுற்றி எதுவுமே நடக்கவில்லை போல சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கோவிந்தராஜு வேணியின் இடுப்பை தடவி கொடுத்தான். வந்துரு, சந்திரலோகம் போயிடலாம் என்றான். அப்புறம் என்றாள். எப்புறம் என்றான். கல்யாணம் ஆனப்புறம். கோவிந்தராஜுவின் விரல்கள் தைரியம் பெற்று தன்னை பல இடங்குகளில் தடவுவதை வேணி விரும்பாமல் கையை அகற்ற அவன் பிடிவாதம் அதிகமாயிற்று. பரிமளா சொல்லு, இப்ப வேணாம்னு சொல்லுங்க என்றாள். குட்டி புரிந்தும் புரியாமலும் பயந்து போய் ஓரத்தில் எல்லாவற்றையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க, பாவா வேணாம் பாவா என்று வேணி அழுதாள். திடீரென்று வேல்முத்து எழுந்து, யோ அதை உடு என்றான். அவன் குரலில் இருந்த வன்முறை ராசுவை தயங்க வைத்தது. என்ன வேலு? ஆமாயா, கடன் கொடுத்த, அதுக்காக இந்த மாதிரி இந்த பொண்ணை இஷ்டம் இல்லாதப்போ கட்டாயப்படுத்துவியா? அது என்ன நியாயம்? நாமெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்கட்டும். கல்யாணம் ஆகட்டும்யா, அப்புறம் எங்க வேணாலும் இழுத்துட்டு போ, என்ன வேணாலும் செய். என்ன பொண்ணு தெரியுமா அது? அது சாமர்த்தியம், அது அழகு, அந்த ஒழுங்கு உனக்கு வருமா? வாமா வேணி, உன் இஷ்டம் இல்லாம எதுவும் நடக்காது தெரியும்ல என்று அவளை இழுத்து அணைத்து கொண்டான். வேணிக்கும் கோவிந்தராஜுவுக்கும் கல்யாணம் புல் டெம்பிள் ரோடில் ஒரு கோயிலில் நடந்தது. குடைப்பிடித்து தலைப்பாகை அணிந்து கொண்டு பிபி வாத்தியத்துடன் ராசு நண்பர்களுடன் வலம் வர, வேணிக்கு கட்டம் போட்ட சேலையும் தாழம்பூ பின்னலுமாக நெற்றியில் சுட்டியெல்லாம் வைத்து அலங்கரித்திருந்தார்கள். துணிப்பந்தலில் பெஞ்ச் போட்டு இருந்தார்கள். வேல்முத்து அகலமான அலுமினிய பாத்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதில் சோறு தளதளவென பொங்கிக் கொண்டிருக்க மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெயும் மசாலாவுமாக சிக்கன் மிதந்தது. குட்டி முதல் முறை தாவணி போட்டிருந்தது. பெரிய பெண் போல பேசிக்கொண்டு லிப்ஸ்டிக் தீட்டியிருந்தது. பரிமளா பெண் வீட்டு பக்கம் எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். வேல்முத்து சந்தனத்தை அடிக்கடி கையில் தேய்த்து கொண்டிருக்க, கோவிந்தராஜு பணத்தை வாரி இறைத்து செலவழித்த அந்த கல்யாணத்தில் அவன் மனிதர்கள் அதிகம் வரவில்லை. முனியப்பா தான் வந்துவிட்டு மொய் எழுதிவிட்டு கான்ட்ராக்டுக்கு போய்விட்டான். பிற்பகல் சாப்பாடு முடிந்த கையோடு கல்யாண பந்தல் காலியாகிவிட்டது. அவ்வப்போது ஓரிரு நண்பர்கள் வந்து விசாரித்து விட்டு போக, என்ன ராசு இது எத்தனையாவது என்று ஒருத்தன் கேட்க, ராசு அவசரமாக வேணியை பார்த்தான். அப்படிலாம் கேட்காதடா, இது ஏதாவது தப்பா நினைச்சுக்க போது என்றான். நானா என்பவன் விடுவதாக இல்லை. இந்த பர்மா, இவன் வேமானிப்பய, மாண்டியாவில் எத்தனை வச்சிருக்கான்னு விசாரிச்சுப்பாரு. நானா? இப்ப போறியா இல்லையா? உண்மையை சொன்னா அதான் ஆகும். என்ன வேல்முத்து, கடனுக்காக பொண்ண விலைக்கு வித்துட்ட? போயும் போயும் இவனுக்கு வித்தியே, இவனை வச்சு சம்பாதிப்பானே. ராசு நேராக வந்து நானா என்பவனின் கழுத்துச் சட்டையை பிடித்து அவனை தர தரவென்று இழுத்து இரண்டு கன்னத்திலும் அடித்து துரத்தினான். சுத்த அராத்துங்க, அராத்து. வேணிய பரிமளா அன்று ராத்திரி அலங்கரித்தாள். குட்டியை மரத்தடி கிழவி வீட்டுக்கு அனுப்பிவிட முன்பக்கம் சுவரோரமாக வேல்முத்து வழக்கம் போல் வெறித்து பார்த்து கொண்டிருக்க, தரையில் அகல் விளக்கு வைத்து புதிதாக பாய் போட்டு அதில் முழங்காலை கட்டி கொண்டு வேணி உட்கார்ந்திருக்கும் போது பந்தாக மல்லிகைப்பூ கொண்டு வந்து ராசு சாக்குதிரையை விலக்கி உள்ளே வந்தான். உன்னை கடைசியில அடைஞ்சிட்டன்ல என்று அவள் அருகில் உட்கார்ந்தான். கையை விலக்கினான். மறுபடி முழங்காலை கட்டி கொண்டாள். இப்ப என்ன வெக்கம், பவா பரி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்பவே மரத்தடிக்கு போயாச்சு, இப்ப நானும் நீயும் தான் என்று அவள் சேலையை விளக்கினான். இருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே. அந்த ஆள் யாரு? எந்த ஆளு? மத்தியானம் வந்து சத்தம் போட்டாரு. அதுவா? அவன் ஒரு கிருக்க. என்னை பார்த்து நேரா சொல்லு, உனக்கு வேற யாரும் இல்லையே. சே, என்ன வேணி நீ? உனக்காகவே நான் கல்யாணம் செஞ்சுக்காம வருஷ கணக்குல காத்துக்கிட்டு இருக்கிறேன். பின்ன அந்த ஆள் ஏன் அப்படி கேட்டான்? அதான் சொன்னனே, கிறுக்கேன். அவன் கடன் வாங்கியிருந்தான் என்கிட்ட, கோர்ட்ல போட்டு கடனை அட்டாச் பண்ணிட்டேன். அதான் கோவம். வேணி, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. பாபாவை நினைச்சா கவலையா இருக்கு. அவர் உடம்பு சரியில்லை, என்னவோ பெனாத்துறாரு, பயந்துருக்கான், எல்லாம் சரியாயிடும். எதுக்காக பயம்? அப்புறம் வேலை வர்றப்ப சொல்றேன். மாண்டியால நம்ம வீட்டுல டிவிலாம் இருக்கு தெரியும்ல. வேணியின் கைகளை இப்போது முழுவதும் விலக்கிவிட்டு அவள் மூடியிருந்த கால்களை விலக்க அவள் மேல் முகம் பதித்தான்.
அவனிடம் வெளிநாட்டு தைலத்தையும் மீறி வியர்வை வீச்சம் இருந்தது. அவன் கைகள் முரட்டுத்தனமாக அவள் மென்மையான உடலில் உலவ, விளக்க அணைச்சிருங்க என்றாள். வேணி இருட்டில் யாருக்கோ ஏதோ நடப்பது போல் உணர்ந்தாள். மூச்சு திணறியது. கண்களில் இயல்பாக கண்ணீர் வடிந்தது. கண்ணாடி வளையல்கள் நொறுங்கின. வேணி தூங்கி போய்விட்டாள். வெள்ளிக்கிழமை மாலை பஸ் ஏறி வேணி தன் கணவன் கோவிந்தராசுவுடன் மாண்டியாவுக்கு புறப்பட்டாள். முத்துவும் பரிமளாவும் குட்டியும் வழியனுப்ப வந்திருந்தார்கள். முனியப்பா ஒரு பெரிய பொட்டலத்தை அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, ஒரு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எனக்கும் யோசனை இருந்தது வேணி, இந்த ராசு பய முந்திக்கிட்டான் என்றான். ஏதாவது தகராறு பண்ணான்னா அடிக்க இடிக்க செஞ்சானா? பேசாம ஏன் வீட்டுக்கு வந்துரு? என்ன ராசு, என் செல்ல பொண்ண சரியா வச்சுப்பியா? முனியப்பா கேட்டான். வேல்முத்துவும் அதற்கு ஆமாம் போட்டான். குட்டியை பார்க்கத்தான் பரிதாபமாக இருந்தது. குட்டி இப்போது வளர்ந்து விட்டது. எப்போதும் தாவணி போட தொடங்கிவிட்டது. கன்னங்கள் வீங்கி கண் சிவந்து அழுது கொண்டிருந்தாள். அக்கா என்னையும் கூட்டி போக்கா, என்னையும் கூட்டு போயிருக்கா, இங்கே என்ன வேலை வாங்கி நிமித்திருவாங்கக்கா. விடுமுறைக்கு வரலாம் குட்டி, எங்கேயும் போல, நான் ஏதோ மாண்டியாதான். வேல்முத்து வேணியை நேராக பார்க்க பயப்பட்டான். பாவா, உன்னை எல்லாரும் என்னதான் சொன்னாலும் நான் உன்னை வெறுக்கல பாவா என்றாள் வேணி. அவன், வேணி நான் உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் ரொம்ப திண்டாட போறேம்மா, முனிலிங்க சுவாமி என்னை சும்மா விடாது என்றான். அதெல்லாம் மறந்து போச்சு வேலு என்றாள் பரிமளா. என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்குது. யோ, நீ பண்ண அதிர்ஷ்டம், அந்த ஆனந்த் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவன் வரமாட்டான் பரி, வரவே மாட்டான் என்றான் ராசு. இப்ப வந்து கேட்டாலும் ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டுடலாம். வரமாட்டான்னு சொன்னேன்ல என்றான் வேல்முத்து. எப்படி சொல்ற, திடுதுப்புன்னு வந்து கேட்டா? அட, வரமாட்டான் என்று வேல்முத்துவும் ராசுவும் பார்த்து கொண்டார்கள். சரி சரி, பஸ் புறப்பட போகுது வேலு, அப்புறம் மாண்டியா வரியா? பணம் வாங்க வார வாரம் வந்தானும்ல என்றாள் பரிமளா. அதுக்குன்னு வர வேண்டாம், நானே அனுப்பிச்சிடுறேன் என்ற ராசு பஸ் புறப்பட வேணியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பஸ்ஸுக்குள்ள அடிக்கக்கூடாதியா என்றாள் வேணி. யார் சொன்னா? இது நம்ம பஸ்ஸு, எனக்கு இந்த புகை ஆவாது. நீ சொன்னா சரி என்று அதை வீசி எறிந்தான். வேணிக்கு சற்று சந்தோஷமாக இருந்தது. இருந்தும் இந்த வேளையிலும் ஆனந்தின் முகம் அவ்வப்போது மனதில் குறுக்கிட்டது. ஆனந்துக்கு என்னாச்சு, ஏன் வரல? தொடர்ந்து கரும்பு தோட்டங்களும் நெல் வயலுங்களாம இருந்தது. டிராக்டர்கள் உலாவரும் தெருவில் பஞ்சாயத்து கூட்டத்தின் சுவர்களில் குடும்ப கட்டுப்பாடு பற்றி எழுதியிருக்க தியேட்டரில் ராஜ்குமார் படத்துக்கு காய்ந்த மாலைகள் போட்டிருந்தார்கள். அருகே மாட்டை படுக்க வைத்து லாடம் அடித்துக் கொண்டிருக்க சர்பத் கடையில் பச்சையில் ரோஸ் கலரில் பானங்கள் ததும்பின. ராசுவும் வேணியும் இறங்கிக் கொண்டார்கள். எதிரே ஒரு காஃபி கிளப்பில் போய் காஃபி பருகினார்கள். வீட்டிலிருந்து பஸ் நிலையத்துக்கு மாட்டு வண்டி கொண்டு வந்திருந்தார்கள். ராசுவுக்கு செல்வாக்கு அதிகம் இருந்தது. பல பேர் ராசுவை அடையாளம் கண்டு கொண்டு சிரித்து பேசினார்கள். ராசுவின் வீடு ஓடு வேய்ந்து பச்சை பெயிண்ட் பூசப்பட்டிருந்தது. கம்பத்தில் கன்றுக்குட்டி கட்டியிருந்தது. அதை மாடு நக்கிக் கொண்டிருந்தது. ராசு ராசு, பெண்கள் எல்லாம் வேணியை சூழ்ந்து கொண்டு சேலையையும் பின்னலையும் இழுத்து பார்த்தார்கள். அவர்கள் பேசும் கன்னடம் கடுமையாக இருந்தாலும் புரிந்தது. எல்லாவற்றிற்கும் சிரிப்பே பதிலாக வைத்திருந்தாள் வேணி. அவ்ளா அவ்ளா என்று பல பேர் அழைத்தார்கள். நாற்காலி போட்டு உட்கார்த்தி வைத்து முகத்தருவில் மின்விசிறி வைத்தார்கள். சுண்ட காய்ச்சின பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பெண் வேணியை கவலையுடன் பார்த்தாள். நிறைய குங்குமத்தில் பொட்டு இட்டிருந்தாள். நீதானா அது என்றாள். வேணிக்கு எது என்று தெரியவில்லை. ராசு வந்தபோது எல்லோரும் பெட்டி பாம்பாகி விட்டார்கள். வேணிக்கு எந்த அறை கொடுப்பது என்று அவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்தது. அந்த பெண்ணுக்கு 30 வயது இருக்கலாம். பரிமளா போலத்தான் வயசு இருக்கும் என்று தோன்றியது. சேலை தலைப்பில் சாவி கொத்து வைத்திருந்தாள். வேணியை அழைத்து என்ன என்னவோ கேட்டாள். சரியாக புரியவில்லை. ராசு வந்து இப்போதான் வந்திருக்கா, தொந்தரவு செய்யாத என்றான். வேணி அந்த பாதி இருட்டு அறையில் சாப்பிட்டு தரையில் பாய் போட்டு படுத்து விட்டாள். நேரம் போனது தெரியவில்லை. என்ன என்னவோ கனா கண்டாள். ஆனந்த் வந்து, என்ன வேணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா என்று கேட்க, ஒரு நிமிஷம் என்ன, 2 வருஷம் வெயிட் பண்ணனே ஆனந்த், நீ வரவே இல்லையே என்றாள். வந்தேனே வந்தேனே. கோவிந்தராஜு உள்ளே வந்து கதவை தாளிட்டான். வேணி சட்டென்று கண்களை இறுக மூட்டிக்கொண்டு முழங்கால்களையும் 2 கைகளையும் நுழைத்து கொண்டு சுருட்டி படுத்து கொண்டாள். வேணி வேணி என்று அவள் மேல் சௌகரியமாக படர்ந்தான். முகத்தில் தனது சவரம் செய்யாத முகத்தால் தேய்த்தான். அவன் மூச்சில் சாராயம், சிகரெட், எல்லா வாசனையும் அடித்தது.
வேணி, வேணிக்கண்ணே, என் பொண்டாட்டியே, இனிமே என்ன வெக்கம் என்றான். வேணி பதில் பேசவே இல்லை. நான் உன்னை பார்க்கணும்ல, அவளை லேசாக உலுக்கினான். அதன் பின், ஏ எந்திரினா, என்ன பிகு பண்ணிக்கிட்டு என்றான். வேணிக்கு எந்திரிக்க வேண்டியது கட்டாயமாகிவிட்டது. என்னவா என்றாள். என்னவா, தெரியாத மாதிரி கேட்கிற பாரு. யார் அழுதாங்க? கேட்டுச்சா? எல்லாம் அந்த மூதேவி தான். அப்புறம் சொல்றேன், இப்ப அதை பத்தி பேசவே வேண்டாம். கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம், வா உட்கார். உன்னை வெளிச்சத்துல பாக்கணும்ல, லைட் போட்டா நான் வரல என்றாள். லேசா இருக்கட்டும், அட நான் பார்க்க என்ன வெக்கமா? வேண்டாம் வேண்டாம். வேணியின் முழங்கால்களை பிரித்தான், சேலையை உருவினான். அவள் முகத்தை புத்தி கொண்டாள். முகத்தை மறைச்சு பரவாயில்ல, இதை மட்டும், இதை மட்டும் போயா? வேணான்னா அவ்வளவு சுலபத்துல உன்னை விட்டுருவாங்களா என்று அவளை வீழ்த்தினான் குஸ்தி பயின்வானை போல. அவள் கைகளை தரையில் வைத்து அழுத்தினான். வேணி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முயற்சி செய்தாள். அவன் அவள் தலையை நிலைப்படுத்தி உதட்டில் தன் உதட்டை வைத்து அழுத்தினான். அவள் மேல் படுத்து கொண்டான். மூச்சு அழுத்தியது. வேணி தன் மேல் நிகழ்ந்த அந்த படையெடுப்பை, ஆக்கிரமிப்பை இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பெண்களைப் போல சகித்து கொண்டாள். அவனது வியர்வையின் ஈரமும் மூச்சின் உஷ்ணமும் தேவையின் அவசரமும் அவள் நெஞ்சை அடைத்தது. எங்கே எப்படி வலிக்கிறது என்று இனம் காணாத வேதனையை அனுபவித்தாள். கண்ணோரம் கண்ணீர் வழிந்தது. வாயை திறந்து பெரிதாக மூச்சு விட்டு மெல்லிய குரலில், போதும் போதும் என்றாள். அந்த 3 நிமிடமும் அவளுக்கு 3 நாள் போல இருந்தது. திடீரென்று அவன் பாரம் அத்தனையும் விலக்கி மூச்சுவிட முடிந்த போது வேணி அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். அழுதாள். கலைந்த உடையை சரி செய்து கொள்வதில் கவனமே இல்லாமல் மௌனமாக அழுதாள். ராசு சற்று நேரம் மல்லாந்து படுத்திருந்தவன் எழுந்து பானையிலிருந்து தண்ணீரை சரித்து குடித்துவிட்டு ஜன்னலருகே போய் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். விளக்க போட்டு போட்டு திருப்பியும் அணைத்தான். நல்லா இருந்துச்சா என்றான். வேணி பதில் சொல்லவில்லை. மறுதினம் காலையில் புதிய சத்தங்களுக்கு எழுந்தாள். பறவைகள் கூக்குரல் புதிதாக இருந்தது. தொழுவத்தில் மாடு கத்தியது, கோழி கூவியது, பாத்திரங்கள் சலசலத்தன. வேணி பக்கத்தில் பார்த்தபோது ராசு இல்லை. நிலைப்படியில் அவள் வேணியை பார்த்து கொண்டிருந்தாள். எழு என்றாள். வேணி எழுந்திருந்தாள். பல் தேய்க்கணும் என்றாள். என்ன என்று புரியாமல் அவள் கேட்க பல்லு பல்லு என்று சாடை காட்டினாள். அவள் போய் செம்பில் நீர் கொண்டு வந்தாள். கன்னடா வருமா என்றாள். புரியும் என்று அவள் சிரித்தாள். நான் யார் என்றாள். தெரியாது. குத்துல்லா. குத்துல்லா? ராசு சொல்லலையா? நான் ராசு, எண்டத்தி பொண்டாட்டி. எண்டத்தி என்றால் பெண்டாட்டி என்பது வேணிக்கு தெரியும். இந்த பெண்தான் ராசுவுக்கு பெண்டாட்டி என்று சொன்னது அவளுக்கு அத்தனை அதிர்ச்சி தரவில்லை. ஒரு விதத்தில் நேற்றிரவு சம்பவங்களில் இருந்தே இதை வேணி யூகித்திருந்தாள். அந்த பெண் வேணிக்கு மிக அருகில் வந்து, நீதான் என்னை விட ரொம்ப ரூபவதியா? ஒன்ன போய் தான் என் புருஷன் தேர்ந்தெடுத்தானா? எனக்கு என்ன குறை? என்ன பாரு, நான் பொண்ணு இல்லையா? எனக்கு இருதானடி உனக்கும் இருக்கு. நீ ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கிறியா? சொல்லு சொல்லு என்று அவளை பயமுறுத்தினாள். அருகே வந்தபோது அவள் காளி மாதிரி இருந்தாள். மார்பும் கண்களும் பெரிதாக இருந்தன. எனக்கு எதுவும் தெரியாது, அவரை கேட்டுக்கோ. என்ன தொந்தரவு பண்ணாத, நானே நொந்து போயிருக்கிறேன். போதா குறைக்கு நீ வேற என்றாள் வேணி. உனக்கு என்ன இருக்குன்னு 2 கல்யாணம் கட்டி கூட்டு வந்திருக்கான். தெரியாதுன்னு சொன்னேன்ல, ஆளை விடு. அவள் அருகில் வந்து கன்னத்தை தொட்டாள். தொட்டா பல்ல பேத்துருவேன், என்னாடி சொன்ன, என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத என்றாள். அப்போது ராசு வந்து அந்த பெண்ணை பிரித்து அழைத்து சென்றான். வேணி வெறுப்புடன் வாசல் திண்ணையில் உட்கார்ந்தாள். யாரோ ஒரு வேலைக்கார பெண் வந்து காஃபி டம்ளரை கொண்டு வந்து அவள் அருகில் வைத்தாள். அவள் அதை தள்ளினாள். அந்த பெண் பயந்து போய் ஓடி மறைந்தாள். சற்று நேரத்துக்கு பின் ராசு வந்தான். என்ன கோவமா, காஃபி குடிக்க மாட்டியா? என்னையும் எங்க அப்பாவையும் எப்படி ஏமாத்திருக்க என்றான். என்ன ஏமாத்தின? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே சொல்லவே இல்லையே. சொல்லலையா? இதென்ன பொல்லாப்பு, உங்க அப்பனுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். பரிமளாவுக்கும் தெரியும். எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்களே, அவங்க சொல்லலைன்னா நான் என்ன செய்யறதா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு சம்பவச்சிருக்கவே மாட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சா? என்ன அப்படி கேக்குற? 2 கல்யாணம் பண்ணிருக்கிற, என்கிட்ட சொல்லாம என்னை ஏமாத்தி கொண்டு வந்து விட்டுருக்க. நான் மாட்டேன், என்னை எங்க வீட்டுல கொண்டு விட்டுடு. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அடுத்த பஸ் எப்பன்னு பார்த்து கொண்டு போய் விட்டுரு. அவ்வளவு சுலபம் இல்ல கண்ணு. என்ன பண்ணுவ? நான் ஓடி போயிடுவேன். அதுவும் சுலபம் இல்ல வேணி. எதுக்காக அனாவசியத்துக்கு அல்லாடுற? 2 பொண்டாட்டியா இருந்தா என்ன வந்தது உனக்கு? எது தப்புல இருக்குது பாரு, ஓட்டு வீடு அதுவும் நம்மது தான். அங்க ஒன்ன தனியா வைக்கிறேன், கூட மாட வேலை செய்ய ஆள் தனே. டிவி, ஃபேனு, ஐஸ் பொட்டி எல்லா வசதியும் இருக்குது.
நீ பாட்டுக்கு சும்மா வேலை வேலைக்கு தின்னுட்டு கிட. பால் தயிர் எல்லாம் நிறையவே இருக்குது, கரும்பு ஏராளமா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அந்த மியூதேவி கூட நீ பேசவே வேணாம், நீ பாட்டுக்கு ஜம்முன்னு இரு. உனக்கு என்ன குறை? எனக்கு ரெண்டு கல்யாணமா இருந்தாண்ணா, மூணு கல்யாணமா இருந்தாண்ணா, வாரத்துக்கு ஒரு முறை கூட உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இதை விட சுகவாசம் உனக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாரு. வேணி அவன் சொன்னதை எதையும் கவனிக்காமல் போய்யா என்று எரிந்து விழுந்து விட்டு தன் பெட்டி படுகைகளை சேகரிக்க ஆரம்பித்தாள். என்னது, நான் சொல்லிக்கிட்டே வரேன், அவ்வளவு திமிரா உனக்கு? டே கேன்சா என்று கருப்பாக ஒரு மாட்டுக்கார பையனை கூப்பிட்டான். அவன் ஊமை போல இருந்தான். நேராக வாசலை மறைத்து கொண்டு சிரிப்பில்லாமல் அவளை முறைத்து பார்த்தான். வேணிக்கு பயமாக இருந்தது. உள்ள போ என்றான் ராசு. மாட்டேன். உள்ள போ என்று தன் மேல் துண்டை முண்டாசு கட்டி கொண்டான் ராசு. என்னையா பண்ணுவ, அடிக்கத்தானே செய்வ, அடி பரவாயில்ல என்றாள் வேணி. அடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனான் ராசு. அந்த கேஞ்சா என்கிறவன் வாசலில் கண்காணிப்பாக உட்கார்ந்தான். அந்த வேலைக்கார பெண் மறுபடி காஃபி கொண்டு வந்தது. வேணிக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. தலையில் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். அவள் அழுவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த பெண் அக்கா காஃபி என்றது. அதன் முகத்தில் அனுதாபம் உண்மையாக இருந்தது. அண்ணன் ரொம்ப நல்லவரு என்றது. ராசுவைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பெண்ணின் பெயர் மாதவியாம். பல்லாங்குழி எடுத்து வந்து ஆடலாமா என்றது. சினிமா பாட்டு பாடி காட்டியது. எத்தனையோ விதங்களில் வேணியை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தது. வேணி முதல் தினம் ராத்திரி வரைக்கும் பட்டினியாகவே இருந்தாள். ராத்திரி ராசுவின் முதல் மனைவி பால் கொண்டு வந்து கொடுத்தாள். தரையில் வைத்துவிட்டு வேணியை தலையை தடவி கொடுத்து விட்டு போனாள். நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கலாம் என்றாள். எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்றாள் வேணி கண்ணை துடைத்து கொண்டு. என்ன? எப்படியாவது எனக்கு ராசுவுக்கு தெரியாம பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்துரு. பெங்களூருக்கு பஸ் ஏற்றி விடு. ஐயோ, ராசு என்னை கொன்னுடுவார். உங்க பேர் என்ன? ரத்னம்மா. ரத்னம்மா, ராசுவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு கடன் கொடுத்து அதை மறைக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்பா பணத்தை திருப்பி தர முடியாம என்னை ஏறக்குறைய வித்திருக்கிறாரு. என் சம்மதமே கேட்கல. ஐயோ பாவம் என்று வேணியின் தலையை அனுசரணியாக தடவி கொடுத்தாள். ராத்திரி தன் படுக்கை அருகே படுத்து படுக்கை போட்டாள். முகத்தை துடைத்து பவுடர் கொடுத்து புதிய சேலை கொடுத்து அலங்காரம் செய்தாள். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, 18 வயசு கூட இல்லைதானே என்று கேட்டாள். தெரியாது, எனக்கு புள்ள பிறக்கல. உனக்காவது புள்ள பிறக்கும்னு தான் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கிறான். ரத்னம்மா, என்னை எப்படியாவது பஸ் ஏற்றி அனுப்பிச்சிடேன். ராத்திரி டிராக்டர் சத்தம் கேட்டது. வாசல் பந்தலில் சாய்வு நாற்காலி போட்டு ராசு காலை நீட்டி கொண்டிருக்க சிலர் கை கால் பிடித்து விட்டார்கள். இன்னைக்கு எப்படி நம்ம ரெண்டாவது பொண்டாட்டி மூடு என்றவன், ஏய் வேணி எங்க இருக்க என்று குரல் கொடுக்க, ரத்னம்மா கூப்பிடுறார்ல போ என்றாள். நீங்களும் வாங்க. ரெண்டு பேரும் வாசலை விட்டு வெளியே வருவதை பார்த்து ராசு ஆச்சரியத்துடன், அட, அதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஒரு வாரமாவது ஆகும்னு நினைச்சேன். மூதேவி உனக்கு சொக்கு போட்டு சொல்லி போட்டா. இந்த பொண்ணுக்கு எப்பேற்பட்ட சாமர்த்தியம் பாரு என்றான். ரொம்ப சின்ன பொண்ணுயா என்றாள் கால் பிடித்த ஒருவன். பெங்களூர் மல்லிகை என்றான். வா வந்து கிட்ட உக்கார், நீயும் வாடி. இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி, அந்த பக்கம் ஒண்ணு. அதற்குள் குத்தகைக்காரர்களும் கான்ட்ராக்ட்காரர்களும் வந்துவிட வேணியும் ரத்னம்மாவும் திண்ணையில் நிலவில் உட்கார்ந்து கொண்டார்கள். வேணியிடம் ரத்னா மெல்ல பேசினாள். இப்பவே இன்னைக்கே எதுவும் ஓடி போயிடாத, ஒரு வாரம் பொறுத்துறிப்போ. காவல் அதிகமாகவே வச்சிருக்கிறாரு. கேன்சா கலியா ரெண்டு பேரும் முரட்டு பசங்க, அவங்க காவலை விட்டு போக முடியாது. ராத்திரி ராத்திரி கூட கண் மூட மாட்டாங்க. ஒரு வாரம் நிச்சயம் கண்காணிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நீ தப்பிச்சு போக முடியும். அது வரைக்கும் சிரிச்சு பேசிக்கிட்டுரு, பணம் கேட்டு வாங்கி வச்சுக்க. எதுக்குன்னா அக்கா கூட, அதான் நான், என் அக்கானே கூப்பிடு. எனக்கு சேலை எடுக்கணும்னு ஏதாவது சொல்லு, இல்லை நகை கட்டிக்க போறேன்னு சொல்லு. புது முகத்தில் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அக்கா நான் என் கதையை சொல்லட்டுமா? காலையில் சொல்லு. உன் முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருக்கு, அங்கேயும் சுகம் இல்லையா? அம்மா போயிட்டாங்க, அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தங்கச்சி படிக்குது, நான் படிக்காமல் இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு. எவனையாவது நினச்சியா? ஆமாம், கண்ணில் தெரியுது. ஏன் அவனை கட்டிக்க முடியலையா? ஆளையே காணும். என்ன பேரு? ஆனந்த். என்னடி ரெண்டு பொண்டாட்டிகளும் கிசு கிசுன்னு? இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமேன்னு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? சும்மா சினிமா கதை சொல்லிக்கிட்டு இருந்தது, அவ்வளோதானே? புருஷனை பற்றி அவதூறு இல்லையே என்றபடி வேணியின் அருகில் உட்கார்ந்து அவள் முதுகை தடவி கொடுத்து, எப்படி நம்ம தேர்வு என்றான். உனக்கு என்னையா வேணி, வருத்தம் எல்லாம் தீந்து போச்சுல்ல? வேணிக்கு நகை வேணுமா? அதுக்கு என்ன, நாளைக்கு அம்பாலால் கடை கூட்டு போ, அப்புறம் நல்ல சிலையை எடுத்து கொடுத்துரு. பணம் அதுகிட்டே கொடுத்துருண்ண. சினிமா பேர் என்ன?
ஆனந்து என்றாள் ரத்னம்மா. வேணி அவளை திடுக்கிட்டு பார்த்தாள்.